வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவின் சர்ச்சைக்குரிய சியான் ஆறு கலம் கொழும்பு துறைமுகத்தில். ரணிலின் சீன பயணத்தின் பின்னரான நகர்வுகளில் இந்தியா கரிசனை. கிழக்கில் வாழும் தமிழர்களை சிங்களவர்கள் வெட்டுவார்கள். சுமண ரத்ன தேரரின் கடும் துவேச கருத்தால் அதிர்ச்சி. இரா சம்பந்தன் செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும். திருமலையில் பௌத்த ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் சுமந்திரன் கோரிக்கை. தஞ்சை பெரிய கோயிலில் கோலாகலமாக நடந்த நடராஜ சோழனின் சதய விழா. 1038 பரதநாட்டிய கலைஞர்களின் பங்கேற்புடன் நடன நிகழ்ச்சி. கமாஸ் ஒரு விடுதலை போராட்ட குழு என துருக்கி அரசு தலைவர் பகிரங்கம். ஐநா பொதுச் செயலாளர் நாயகத்தை பதவி விலக கோரும் இஸ்ரேல். காசாவில் இன்றும் 700 பேருக்கு மேல் இஸ்ரேலிய தாக்குதல்களில் பலி. எரிபொருள் இல்லாததால் காசா மருத்துவமனைகள் செயலிழந்தன. தொடர்வது விரிவான செய்திகள். இந்தியாவால் உளவு கப்பல் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஷியான் 6 கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு கரசனங்களுக்கு மத்தியில் சீனாவின் குறித்த கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கமும் அனுமதியை வழங்கியிருந்தது. புவி பௌதிகவியல் விஞ்ஞான ஆய்வுகளுக்கான கப்பலாக சீனாவினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள சியான் 6 கொழும்பு துறைமுகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளதை ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு இன்று உறுதி செய்திருந்தது. ஆழ்ந்த கடற்கொள்கலன் முனைக்கு செயற்பாடுகளில் ஈடுபடும் சீன அரச நிறுவனத்திற்காக கொழும்பு துறைமுகத்தில் சியான் 6 கப்பலை நங்கூரமிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். நிரம்பும் நடவடிக்கைகளுக்காக சீன கப்பலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 300 அடி நீளமான இந்த கப்பல் இன்று மாலை கொழும்பு துறைமுகத்திற்குள் பிரவேசித்துள்ளது. சமுத்திரவியல், புவியியல் மற்றும் கடல் சூழியல் சோதனைகளை நடத்துவதற்காக 600 பேர் கொண்ட குழுவினர் சென்றுள்ள சியான் 6 கப்பலானது விஞ்ஞான ஆராய்ச்சி கப்பல் என சீனா கூறியுள்ளது. இலங்கையின் பிரத்யோக பொருளாதார மண்டலம் மற்றும் தெற்கு இந்திய பெருங்கடலின் பகுதியாகிய இரண்டையும் உள்ளடக்கிய விரிவான ஆய்வை மேற்கொள்வதே இந்த கப்பலின் முதன்மை நோக்கம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் ஆராய்ச்சி கப்பல் என்ற போர்வையில் உளவு கப்பலே கொழும்பு துறைமுகத்திற்குள் பிரவேசித்துள்ளதாக இந்தியா குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் எல்லையில் உள்ள தென் பிராந்தியத்தில் காணப்படும் இந்திய விமானப்படி மற்றும் கடற்படைக்கு தளங்களை உளவு பார்ப்பதற்காகவே இந்த கப்பலானது இலங்கைக்கு சென்றுள்ளதாக இந்தியா சந்தேகம் வெளியிட்டுள்ளது. முன்னதாக ருகுணு பல்கலைக்கழகத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் சியான் 6 இலங்கையில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் என தேசிய நீரியல் வள ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனமான நாரா தெரிவித்திருந்தது. எனினும் ஆய்வு கப்பலான சியான் 6 உடன் நடைபெறவிருந்த ஆராய்ச்சி திட்டத்திலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக ருகுணு பல்கலைக்கழகம் அறிவித்திருந்தது. சியான் 6 உடன் இணைந்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்திருந்த இரண்டு பல்கலைக்கழக விரிவுரையாளர்களில் ஒருவர் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்துள்ளதாகவும் மற்றைய விரிவுரையாளர் நாட்டின் பல்கலைக்கழக அமைப்பிலிருந்து முற்றாக விலகியதாகவும் ருகுணு பல்கலைக்கழகம் கூறியிருந்த நிலையில் குறித்து சீன கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்குள் பிரவேசித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட இருதயபுரம் பகுதியில் இருக்கும் தனது தாயின் சமாதி காணியை கனரக இயந்திரம் கொண்டு சுத்தப்படுத்தியமைக்க எதிர்ப்பு வெளியிட்டுள்ள மங்களராமய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டியே சுமரத்ன திரர் கிழக்கில் உள்ள தமிழர்களை சிங்களவர்கள் வெட்டுவார்கள் எனவும் நடுவீதியில் எச்சரித்துள்ளார். அதேவேளை தனது தாயின் சமாதி அமைந்துள்ள காணி தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள வேளையில் குறித்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறு காவல் நிலையத்துக்கு சென்றிருந்த அம்பிட்டியே சுமரத்ன திரர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட இருதயபுரம் பகுதியில் இன்று மாலை அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் மேற்கொண்ட செயற்பாடுகள் காரணமாக அப்பகுதியில் பதற்ற நிலை உருவாகியிருந்தது. இருதயபுரம் கிழக்கு பகுதியில் உள்ள சிங்கள மயானத்தில் வீடு உடைத்த கழிவுப் பொருட்கள் போடப்பட்டுள்ளமை தொடர்பில் அவர் எதிர்ப்புகளை வெளியிட்டதுடன் தனது தாயாரின் சமாதி குறித்த பகுதியில் அமைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். குறித்த பகுதியில் 2 நாட்களுக்கு முன்பாக கட்டட இடிபாடுகள் கொட்டப்பட்ட நிலையில் அவற்றினை அங்கிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கையினை எடுப்பதாக மாநகர சபை ஆணையாளர் அம்பிட்டிய சுமணரத்ன தேரரிடம் நேற்று தெரிவித்துள்ளார்.
எனினும் இன்று குறித்த இடத்திற்கு சென்ற அம்பட்டிய சுமணரத்ன தேரர் அங்கிருந்தவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுவிக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்ததுடன் இன முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையிலும் கருத்துக்களை தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்டு இருதயபுரம் பகுதியில் அமைந்துள்ள சிங்கள மயானம் கனகரக இயந்திரம் கொண்டு சுத்தப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் எனது தாயின் சமாதி அமைந்துள்ளது. இதனை அழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுவே இனவாதம். நாம் இனவாதத்தை தூண்டும் தேரர்கள் அல்ல. நாம் இலங்கையில் உள்ள தமிழ் முஸ்லீம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் உதவி செய்துள்ளோம். நாம் யாருடைய மயானங்களையும் அளிக்கவில்லை, கனகரக இயந்திரங்களால் சுத்தப்படுத்தவில்லை. எனது தாயின் சமாதிக்கு அடுத்ததாக இந்துக்களின் மயானம் உள்ளது. அதனை தாண்டி கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லீம்களின் மயானங்கள் உள்ளன. ஏன் அவற்றை வரும் கனகரக இயந்திரங்களை கொண்டு சுத்தம் செய்யவில்லை? ஏன் சிங்களவர்களின் மயானத்தை மாத்திரம் சுத்தம் செய்கின்றீர்கள்? சாணக்கியன் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார். இந்த நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுமென நான் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, காவல்துறையினர் உள்ளிட்ட பொறுப்பதிகாரிகளிடம் கோருகிறேன். இவ்வாறாக முன்னெடுக்கப்படும் இனவாத செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் கிழக்கில் உள்ள அனைத்து தமிழர்களையும் சிங்களவர்கள் வெட்டுவார்கள். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு சென்ற அம்பட்டிய சுமணரத்ன தேரர் தமது தாயின் சமாதியை அளிக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு கண்ணீர் மல்க கோரியுள்ளார். ஏன் எனது தாயின் சமாதியை அளிக்கிறீர்கள்? இந்த நடவடிக்கையை நிறுத்த நான் என்ன செய்ய வேண்டும்? முப்படையினர் கடந்த 2016 இந்த தாயின் உடலை தகனம் செய்தார்கள். அந்த தாயின் சமாதியை தற்போது ஏன் கனகரக இயந்திரத்தை கொண்டு சுத்தம் செய்கிறீர்கள்? நான் இந்த விடயம் தொடர்பில் மேற்கொண்ட முறைப்பாட்டின் தற்போதைய நிலை என்ன? இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் என்ன? தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் முதுமை காரணமாக செயற்பாட்டு அரசியலில் பங்களிப்பு செய்ய முடியாமல் இருக்கிறார். இதனால் அவர் தனது பதவியை துறக்க வேண்டும் என கட்சியின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் காலத்தில் இது தொடர்பான சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் சுமந்திரன் இதன் போது குறிப்பிட்டார். இலங்கையில் உள்ள தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது 288 நாடாளுமன்ற நாட்களில் 39 நாட்கள் தான் ரா சம்பந்தின் சபைக்கு சென்றுள்ளார் என்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அவருடைய வருகை வீதம் 13.6 வீதமாக உள்ளதாகவும், அவ்வாறான நிலையில் அவருக்கு நாடாளுமன்ற தொகையாக 4 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக சுமந்திரனிடம் வினவப்பட்டுள்ளது. அத்துடன் எரிபொருள், தொலைபேசி மற்றும் போக்குவரத்து உள்ளிட்டவற்றிற்காக 419,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இது மக்களின் வரிப்பணமாக உள்ளமையினால் ஊழல் தடுப்பு பற்றி பேசப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இது ஒரு மாற்று வடிவமாக அமைகின்றதா என வினவப்பட்டது. இதற்கு பதிலளித்து சுமந்திரன் சம்பந்தனின் முதுமை காரணமாக அவர் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்திற்கு வருகை தர முடியாதுள்ளமை தொடர்பில் கரிசனை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். விசேடமாக தான் அந்த விடயத்தில் கரிசனை கொண்டுள்ளதாகவும், சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவரால் நாடாளுமன்றத்திற்கு சமூகம் அளிக்க முடியாத நிலைமைகள் ஏற்பட ஆரம்பித்த போது சம்பந்தனிடம் நேரடியாக பதவி விலகுமாறு கோரியதாகவும் சுமந்திரன் தெரிவித்தார். தனது கோரிக்கையை சம்பந்தன் நிராகரித்திருந்தார் எனவும் அதற்கான காரணத்தினையும் தெளிவுபடுத்தியதாக சுமந்திரன் தெரிவித்தார். 2020 நாடாளுமன்ற தேர்தலின் போது திருகோணமலை மக்கள் தன்னை அந்த மாவட்டத்தின் முதலாம் நபராக தெரிவு செய்ததாகவும், தனது உடல் நிலைமைகளை அறிந்தே தெரிவு செய்ததாகவும் சம்பந்தன் கூறியதாக சுமந்திரன் தெரிவித்தார். இவ்வாறாயினும் சம்பந்தன் தனது முதுமை நிலைமை காரணமாக அவரால் செயற்பாட்டு ரீதியான விடயங்களை முன்னெடுக்க முடியாதுள்ளமையினால் பதவியை துறக்க வேண்டும் என்பது தனிப்பட்ட கருத்து என சுமந்திரன் தெரிவித்தார். எதிர்வரும் காலத்தில் இது தொடர்பான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழர் தாயகமான திருகோணமலையை பௌத்த மாவட்டமாக மாற்றும் நீண்டகால திட்டம் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு தரப்பின் ஒத்துழைப்புடன் தற்போது துரித கதியில் மேற்கொள்ளப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருகோணமலை மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி பணிமனையில் மாவட்ட கிளைத் தலைவர் குகதாசன் தலைமையில் இடம்பெற்ற பல்வேறு சந்திப்புகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்.
விசேஷமாக குச்சவள்ளி பிரதேச பிரிவிலே 30 மேற்பட்ட புத்த சிலைகளும் பௌத்த வணக்க ஸ்தலங்களும் உருவாக்குவதற்கான நடவடிக்கை இடம்பெறுகிறது. அதில் 23 இடங்கள் ஏற்கனவே அந்த கட்டட வேலைகள் கூட ஆரம்பமாகி இருக்கின்றன. சமயத்தவர்கள் வெறும் வாழாத ஒருவர் கூட இல்லாத பிரதேசங்களிலேயும் இவற்றை அமைக்கிற நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன. இதை தடுப்பதற்கான உத்தரவுகள் ஆளுநர் மட்டத்திலே கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதையும் பொருட்படுத்தாது பாதுகாப்பு பிரிவினர் பாதுகாப்பு படையினர் நேரடியாகவே இந்த கட்டட வேலைகளிலே ஈடுபடுகிறார்கள். எந்த விதமான சட்டபூர்வமான அதிகாரமும் இல்லாமல் அனுமதியும் பெறாமல் இவையெல்லாம் நடந்தேறி கொண்டிருக்கின்றன. இதற்கு முக்கியமான காரணம் இந்த மாவட்டத்தை ஒரு சிங்கள பௌத்த மாவட்டமாக காண்பிப்பதற்கான ஒரு பாரிய பிரயத்தனம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமாக ஒவ்வொரு கிராமத்தில் இருந்து மக்கள் எங்களுக்கு பலகாலமாக முறைப்பாடுகளை செய்திருக்கிறார்கள். சில சில இடங்களிலே நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஆனால் இது சட்ட ரீதியாக கையாள முடியாத பல விடயங்களும் இருக்கின்றன. சமூகங்களுக்கு இடையிலே குறுகளை தோற்றுவிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வேண்டுமென்றே உருவாக்கப்படுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருப்பது இவையெல்லாம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இதற்கான அரசியல் ரீதியான அழுத்தங்களை நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்போம். அரசு அதிகாரிகளின் அனுசரணையுடன் திருகோணமலையில் நில ஆக்கிரமிப்பு இடம்பெற்று வருகின்றது எனவும் எம் ஏ சுமந்திரன் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். இதில் பிரதானமான குறைபாடு என்னவென்று சொன்னால் அரச நிறுவனங்கள் அரச அதிகாரிகளுடைய அனுசரணையோடு நில அபகரிப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. இது பல்வேறு பிரதேசங்களிலே நடைபெறுகிறது. புதிதாக இப்பொழுது அண்மை காலத்திலே மூதூர் கங்குவெளி குளத்தை ஆக்கிரமித்து அந்த குளத்திலே இருக்கிற நீரின் மூலமாக விவசாயம் செய்கிற தமிழ் முஸ்லீம் விவசாயிகளுடைய விவசாயத்தை குழப்புகிற வண்ணமாக அந்த குளத்துக்குள்ளேயே குளத்து நீரை வெளியேற்றி குளத்துக்குள்ளேயே வேற்று இனத்தவர்கள் வந்து விவசாயம் செய்கிறார்கள். இது சம்பந்தமாக பலதரப்பட்ட முறைப்பாடுகள் எழுத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நீண்ட காலமாக இது முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நீர்ப்பாசன அதிகாரிகளிடத்திலே முறையிடும்படி போலீசார் சொல்கிறார்கள். நீர்ப்பாசன அதிகாரிகளிடத்திலே முறைப்பாடு செய்தாலும் கூட எது விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சில நாட்களுக்கு முன்பதாக மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் நீர்ப்பாசன அதிகாரிகளோடு திருவண்ணாமலையில் இருந்து நேரடியாக பேசிய போது சில அதிகாரிகளை அதை பார்வையிடுவதற்கு அனுப்புவதாக சொல்லியிருந்தார்கள். இன்று வரைக்கும் அவரும் வரவில்லை. ஆகவே அரச அனுசரணையோடு இந்த நில அபகரிப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு இடையில் ஸ்ரீலங்கா அரசு சார்ந்தவர்களாலும் சில புலம்பெயர் தமிழ் அமைப்புகளாலும் பிளவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி யோகராசா கனகரஞ்சனி தெரிவித்தார். இவ்வாறான பிளவுகளுக்கு இடமளிக்காது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டும் என கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார். காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் போராட்டத்தை நலிவுறச் செய்யும் வகையில் இவ்வாறான சம்பவங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தங்களுடைய உறவுகளை தேடுகின்றவர்கள் 182 பேருக்கு மேலே இறந்திருக்கின்றனர். அவர்களுக்காக மட்டுமல்ல, நாங்கள் இப்போ தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த தூய்மையான போராட்டத்துக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்றால் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே 8 மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு நிர்வாகங்களை உருவாக்கி 8 மாவட்டத்துக்குமான ஒரு நிர்வாகத்தை உருவாக்கித்தான் பயணித்துக் கொண்டிருந்த நாங்கள். தற்சமயம் அந்த ஒரு சில பிளவுகள் நான் நினைக்கிறேன் அரசு சார்ந்தவர்களும் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்றவர்களும் தாங்கள் அதை கையாள வேண்டும். தங்களுக்குள்ளே எங்களுடைய இந்த புனிதமான போராட்டத்தை கையில் எடுத்து இதை சீர்குலைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடும் ஒரு சிலரிடம் இருக்கின்றபடியால் உண்மையாகவே இந்த தூரநோக்கு பயணம் வந்து நாங்கள் எந்த விதமான நிதியையோ அல்லாட்டால் வேறு ஏதாவது உதவிகளையோ எங்களுடைய இந்த காணாமலாக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் உறவுகளுக்கு மனிதாபிமானத்தோடும் தங்களுடைய உண்மையாகவே இந்த போராட்டத்தை நேசிக்கின்றவர்களோடும் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் உண்மையாகவே எங்களுக்கு இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நிறைவாக நாங்கள் எதுவுமே இதுவரைக்கும் செய்யவில்லை. ஒரு உண்மையாகவே இந்த தாய்மார்களை நேசிக்கின்ற உறவுகளிடமிருந்து ஒரு சிறு சிறு உதவிகளை நாங்கள் இதுவரை காலமும் பெற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அது வெளிப்படைத்தன்மையோடு தான் நாங்கள் பெற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஆன முறையிலே இந்த பிளவுகளுக்கு என்ன காரணம் என்றதை உண்மையாகவே இந்த ரணில் அரசு வந்த பிறகுதான் இப்படியான எங்கள் இந்த போராட்டத்துக்கான பிளவுகளும் ஏற்பட்டிருக்கின்றது. எப்படி இதை கையாண்டு எங்களுடைய இந்த போராட்டத்தை இல்லாமல் இப்போ உண்மையாகவே எங்களோட போராட்டம் ஒன்றுதான் இந்த தமிழ் தேசியத்தையும் பரல
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கக்கூடிய அளவுக்கும் வச்சு கொண்டிருக்கின்றது இந்த தூய்மையான போராட்டம். இந்த தூய்மையான போராட்டம் நாங்கள் அரசியலுக்காகவோ அல்லது வேறு ஏது தேவைகளுக்காகவோ பயன்படுத்தவில்லை. இது எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் ஒரு நாளாவது வாழ வேண்டும், எங்கள உயிர்களுக்கு மேலான உறவுகளுக்கு என்ன நடந்தது என்றதை கேட்க வேண்டும் என்றதுக்கான போராட்டம். இதை யாருமே நிதிக்காகவோ அல்லது வேறு ஏதாவது தேவைகளுக்காகவோ பயன்படுத்தி கொண்டு போக நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஆகவேதான் இந்த ஒரு சில இடைவெளிகளை நாங்கள் நிரப்பி உண்மையாக இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்க வேண்டும், எங்களுடைய சங்கம் ஒரு பலமான சங்கமாக இயங்கிக் கொண்டு வருவதை யாரும் அழித்துவிட முடியாத அளவுக்கு நாங்கள் இந்த ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த நிர்வாகங்களை தெரிவு செய்து அடுத்த கட்டமாக 8 மாவட்டத்துக்கு உரிய ஒரு நிர்வாகத்தையும் நாங்கள் பலமாக உருவாக்கி எங்களுடைய இந்த தூர நோக்கு பயணத்துக்கும் எங்களுடைய உண்மையான குரல் கண்ணீருக்கும் எங்களுடைய தூய்மையான இந்த போராட்டத்துக்கு நீதி கிடைக்கும் பெற நாங்கள் பயணிக்க விரும்புவதால் தான். மட்டக்களப்பு மயிலத்தமடு மேய்ச்சல் திரைக்காணியை மீட்கும் வகையில் 41 நாட்களாக பண்ணையாளர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தை மழுங்கடிக்க செய்யும் வகையில் சிலர் போலியான செய்திகளை வெளியிட்டு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் சுரேஷ் தெரிவித்துள்ளார். எனவே பண்ணையாளர்களின் போராட்டம் குறித்து தென்பகுதி மக்கள் நீதியுடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். அந்த புத்திஜீவிகள் மிக தெளிவாக உணர வேண்டும். இந்த 8000க்கு மேற்பட்ட ஏக்கர் காணியை அந்த மேய்ச்சத்தரையை இந்த சிங்கள பெரும்பான்மையின மக்கள் வந்து அபகரித்திருக்கின்றார்கள். எனவே இந்த காணிகளுக்காக அந்த காணிகளை விடுவிப்பதற்காகவே இந்த மக்களுடைய போராட்டம் இருக்கின்றது. ஒரு நேர்மையான நீதியான போராட்டம். ஆகவே இந்த போராட்டத்துக்கு ஒரு நீதி புறக்கப்படும் வரை நாங்கள் தொடர்ந்து இந்த பண்ணாளுடன் இந்த போராட்டத்தை முன்கொண்டு செல்வோம் என்பதை இவ்விடத்திலே ஆணித்தரமாக கூறுகின்றேன். இவருடைய இனவாத கருத்துக்களுக்கு பிறகு, இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய இனவாத கருத்துக்கு பிறகு, இந்த மாவட்டத்தை இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அரசோடு ஒட்டி இயங்குகின்ற ராஜாங்க அமைச்சர்களுடைய முகவர்கள் அண்மைக்கு 3 நாட்களாக வந்து அவங்களுடைய முகநூலில் ஒரு புலியான தகவலை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மயிலத்தன மாதவன மடுவிலே மாதவனையிலே ஏற்கனவே 2009க்கு முன்னர் இங்கே மேய்ச்சத்தரை இருக்கவில்லை என்ற ஒரு பொய்யான செய்திகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மேய்ச்சத்தரை அபகரிக்கப்படுவதற்கு இந்த அமைச்சர்கள் உடந்தையா இருக்கின்றார்கள். அவர்களால் நேரடியாக இதை சொல்ல முடியாமல் தங்களுடைய முகவர்களுக்காக சொல்லுகின்றார்கள். ஆகவே இவர் மக்களுடைய நேரடியாக சொன்னால் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற அந்த பயத்திலே முகவர்களுக்கு கூட இந்த கருத்துக்களை பரவுகின்றார்கள். ஆகவே எங்கள மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் எப்பயும் வந்து இந்த சிங்கள தேசத்துக்கு உடந்தையா இருப்பார்கள் தவிர எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை, குறிப்பாக இந்த மாவட்டத்தை பாதுகாக்கின்றவர்கள் இல்லை, இதை மீட்கின்றவர்கள் இல்லை, இதை அழிப்பதற்காகவே அரசோடு சேர்ந்து இயங்குகின்றார்கள் என்பதை மீள மீள நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இலங்கை தன் கடன் வழங்குநர்கள் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாக் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டதாக ஜூலி சங் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான கடனுதவியின் 2வது தவணை பெற்றுக் கொள்வது தொடர்பில் உடன்படிக்கை எட்டப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவிற்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன்போது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் நியாயமானதாக அமைய வேண்டியதன் அவசியத்தையும் அவரிடம் வலியுறுத்தியதாக ஜூலி சங் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தில் தொடர்பு பட்டுள்ள அனைத்து தரப்பினரும் வெளிப்படைத் தன்மையுடன் நடந்து கொள்வது மிகவும் முக்கியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையில் நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சி உறுதிப்படுத்தப்பட்டு நியாயம், வெளிப்படைத்தன்மை, ஒற்றுமைப்பாடு ஆகியவற்றிற்கு மதிப்பளிக்கும் ஒரு பொருளாதார சூழல் அமைக்கப்படுவது குறித்து அமெரிக்கா உறுதியுடன் இருப்பதாக ஜூலி சங் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையின் மொத்த கடனானது 84 பில்லியன் அமெரிக்க டாலராக காணப்படும் நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் 2வது கட்ட தவணை நிதியானது கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கு பெரிதாக பங்கேற்காது என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை விரிவுரையாளர் பேராசிரியர் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். எனினும் இலங்கையின் கடன் தீர்வு பொறிமுறைகளை சர்வதேச நாணய நிதியம் அங்கீகரிப்பதற்காக இந்த தவணை நிதியை வழங்குவதை பார்க்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த தொகையை எதற்காக பயன்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் எனவும் அதை பயன்படுத்துவதற்கான வழிகாட்டல்களை சர்வதேச நாணய நிதியம் வழங்கியிருக்கும் எனவும் பேராசிரியர் மேலும் சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்களின் ஆதரவு கிடைக்குமானால் தமிழ் தாயகத்தில் காணப்படும் பிரச்சினைகளை தன்னால் உடனடியாக தீர்த்து வைக்க முடியும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சருமான டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறிய நிலையில் டாக்லஸ் தேவானந்தா இன்று யாழில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார்.
இந்த காணி விடுவிக்கிறது, மற்றது இந்த சட்டவிரோத விஹாரைகள் அமைக்கிறது, மேய்ச்சல் தர பிரச்சனை, அப்படியெல்லாம் கணக்கு இருக்குது. நான் நம்புகிறேன் இதுகளை தீர்க்கலாம்ன்றது தான், இதெல்லாம் நாங்கள் அணுகுமுறைகளுக்கு கூடாக தீர்க்கலாம்ன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஆனால் எனக்கு துரவசவசமாக இது இல்லை, இது இல்லை போதிய மக்கள், இது ஒரு அஞ்சாறு சீட்டு இருக்குமா இருந்தால் இப்படி சுண்டி சுண்டி என்னால் பிரச்சனையை தீர்க்க முடியும். இப்போ கிட்டடியில் வந்து இந்த இது இந்த இந்த இழுவப்படகு, இந்திய இழுவப்படகு பிரச்சனை, அப்போ ஒரு 22 வருஷமாக பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போகுது, கைதுகளும் நடக்குது, ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்க்க முடியே இல்லை. அவற்ற தலைமையில் போய் என் அவர்தான் அதுக்குள்ளே வயதில் மூப்பு, இப்போ அவற்ற தலைமையில் போய் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் அங்கெல்லாம் போய் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு சொல்ல வேணும், பாண்டிச்சேரி அரசியல்வாதிகளுக்கு சொல்ல வேணும், இது நேவியிட பிரச்சனையா இல்லை, இது வந்து இங்கே வாழுகின்ற உங்களோட தொப்புள் கொடி உறவுகளோட பிரச்சனை. அவருடைய வளங்கள் அளிக்கப்படுது, என்ற சட்டவிரோத தொழில் முறையால் வளங்கள் அளிக்கப்படுது, என்ற வாழ்வாதாரம் சீரழிக்கப்படுது, அவருடைய தொழில் உபகரணங்கள் அளிக்கப்படுது. அப்போ அங்கே போய் அவர்கள் சொல்லிவிடமா இருந்தால் நான் நினைக்கிறேன் உடனே இந்த பிரச்சனைக்கு தீர்வு பெறும் என்று நினைக்கிறேன். இலங்கையில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நேற்றிரவு தீப்பந்த எதிர்ப்பு போராட்டம் ஒன்று மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்லடி பாலகம் அருகில் இடம்பெற்ற இந்த தீப்பந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாவட்ட தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இதன்போது மின்சார கட்டண அதிகரிப்புக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி தமது கண்டனங்களை தெரிவித்தனர். முல்லைத்தீவு நீராவிப்பட்டி கிழக்கு கிராமத்தில் இளம் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டு வீட்டில் புதைக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அவரது கணவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக மனைவியின் கழுத்தை தான் தாக்கியதில் அவர் நிலத்தில் வீழ்ந்து உயர்ந்ததாக கைது செய்யப்பட்ட கணவன் வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார். முல்லைத்தீவு நீராவிப்பட்டி கிழக்கு பகுதியில் வாடகைக்கு வீடொன்றை பெற்று தங்கி வந்த இளம் குடும்ப பெண்ணான புதுக்குடியிருப்பு 10 வட்டாரத்தினைச் சேர்ந்த 23 வயதுடைய கீதா கொலை செய்யப்பட்டு வீட்டின் பின்புறமாக புதைக்கப்பட்ட நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். குறித்த பெண்ணும் அவரது கணவரும் நீராவிப்பட்டி கிழக்கு பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் கடந்த 3 வாரமாக வசித்து வந்த நிலையில் கொலை சம்பவம் இடம்பெற்றிருந்தது. குறித்த பெண் தொலைபேசியில் தனது தாயாருடன் நாளாந்து உரையாடுவதாகவும் கடந்த 21 திகதிக்கு பின்னர் மகளின் தொலைபேசி துண்டிக்கப்பட்ட நிலையில் மகளும் மருமகனும் வசிக்கும் வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளார். இதன்போது வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் அவர்கள் தங்கியிருந்த வீட்டின் பின்புறத்தில் புதிதாக மணலால் நிரப்பப்பட்ட குழியொன்று காணப்பட்டுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த குறித்த பெண்ணின் தாயார் இது தொடர்பில் மொழியவளி காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்திருந்தார். இதனையடுத்து நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. அத்துடன் சடலம் உடற்கூட்டு பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண்ணின் கணவன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதன்போதே தங்கள் இருவருக்கும் இடையில் ஒவ்வொரு நாளும் குடும்ப பிரச்சனை ஏற்படுவதாகவும் சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று இருவரும் தாக்கிக் கொண்டதாகவும் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். தான் மனைவியின் கழுத்தில் தாக்கியதில் அவள் நிலத்தில் விழுந்ததாகவும் நீண்ட நேரம் எழும்பாத நிலையில் தொட்டு பார்த்தபோது உயிரிழந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனால் வீட்டுக்கு பின்புறமாக மலசல கூடத்துக்கு அருகிலுள்ள குழியில் போட்டு மூடிவிட்டதாக கணவன் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட நபர் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நவம்பர் 8 திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இலங்கையிலிருந்து பெருமளவான வைத்தியர்கள் வெளியேறுகின்றமை மற்றும் வெளியேற உள்ளமை தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மீண்டும் வலியுறுத்தியது. சுகாதாரத்துறை பிரச்சனை என்பது நாட்டு மக்களை மிக மோசமாக பாதிக்கச் செய்யும் என குறிப்பிட்ட அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
ஸ்ரீலங்காவின் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்று குழு இன்று கூடிய போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டதாக சங்கத்தின் ஊடகக்குழு உறுப்பினர் அன்பாஸ் பாரூக் தெரிவித்தார். ஊடக மாநாட்டில் தெரிவித்திருந்தோம், இந்த வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்று இருப்பதன் காரணமாக, ஏற்கனவே 6500 மேற்பட்ட வைத்தியர்கள் சென்று இருப்பதன் காரணமாக, எதிர்காலத்திலும் இவ்வாறான வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்லவிருப்பதன் காரணமாக, நாட்டின் நகர்ப்புறங்களுக்கு வெளியே இருக்கின்ற வைத்தியசாலைகள் மாத்திரமின்றி நாட்டில் காணப்படுகின்ற பிரதான வைத்தியசாலைகளிலும் கூட பாரிய அளவு வைத்தியர்களுக்கான குறைபாடுகள், வைத்தியர்களுக்கான வைத்திய சேவைகளை ஒரு முறையான முறையில் நடாத்தி செல்வதற்கு பாரிய பிரச்சனைகள் சிக்கல்கள் எழுந்திருக்கின்றதை நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் தெரிவித்திருந்தோம். எனவே இது தொடர்பாக விரிவான ஆராய்ச்சிகளும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் கூட கலந்துரையாடப்பட்டு இந்த இது தொடர்பான ஆராய்ச்சிகள் இடம்பெற்று இந்த பிரச்சனைகள் காணப்படுகின்ற பிரிவுகள், பிரச்சனைகள் காணப்படுகின்ற வைத்தியசாலைகள் கூட இனங்காணப்பட்டு காணப்படுகின்றது. எனவே தொடர் தேர்ச்சியாக இவ்வாறான இந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் அசமந்த போக்குடன் செயற்படுமாக இருந்தால் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் பல்வேறு எச்சரிக்கைகளை விடுத்திருந்தோம். எனவே இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக முடிவுகள் பெறப்படாத விட்டு தொழிற்பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்து வேலை நிறுத்தம் ஒன்றுக்கு கூட போவதற்கான நிலைமைகள் எதிர்காலத்தில் ஏற்படலாம் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இது தொடர்பாக இந்த வைத்தியர்களை இந்த நாட்டில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கான ஏதுவான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக இன்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு கூட்டத்தில் மிக விரிவாக ஆராயப்பட்டு பல்வேறு முடிவுகள் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் இந்த ஆண்டில் செப்டம்பர் மாதம் வரையான காலப்பகுதிக்குள் 16 வயதுக்குட்பட்ட 168 சிறுமிகள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகியிருப்பதாக ஸ்ரீலங்காவின் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்கே தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட ராஜாங்க அமைச்சர் துஷ்பிரயோகங்களுக்குள்ளான 22 சிறுமிகள் தாய்மை அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். பெற்றோர்கள், பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் அனைவரும் விழிப்பாக இருக்குமாறும் இதுபோன்ற துஷ்பிரயோகங்களுக்கு இரையாகாமல் தமது குழந்தைகளை பாதுகாக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்வைக்கவுள்ள வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் எதிர்வரும் 13 தேதி நாடாளுமன்றத்துக்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என தொடர்ந்து தொழிலாளர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சம்பள உயர்வை கோரி ஸ்ரீலங்கா தொடர்ந்து தொழிலாளர் சங்கத்தில் இன்று மருதானை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போதே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இலங்கை ஏற்கனவே பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கும் சூழ்நிலையில் தற்போது அத்தியாவசிய சேவைகளின் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளமை மக்களை அசௌகரியத்திற்கு உட்படுத்தியுள்ளதாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா தொடர்ந்து தொழிலாளர் தொழிற்சங்கத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் தமக்கு வழங்கப்படும் சம்பளம் போதாது எனவும் அதற்கு மேலதிகமாக 20,000 ரூபாவை வழங்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரியுள்ளனர். வாழ்க்கை சுமை தாங்க முடியாது, மின்சார கட்டணத்தை செலுத்த முடியாது, ஸ்ரீலங்கா தொடர்ந்து திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் போன்ற பல பதாதைகளை ஏந்திய வண்ணம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கள் ஆர்ப்பாட்டத்தை அமைதியான முறையில் முன்னெடுத்தனர். குறித்த பகுதியில் பாதுகாப்பு கருதி அதிகளவான ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் வரிசைப்படுத்தப்பட்டிருந்தனர். ஸ்ரீலங்கா அரசாங்கம் மக்களை ஒடுக்குவதற்கான புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துவதில் மாத்திரம் ஆர்வம் காட்டுவதாகவும் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுக்க தவறியுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் இலங்கையில் உள்ள தொடர்ந்து தொழிலாளர்களின் சம்மேளனத்தை அதிகரிக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கோரியுள்ளனர். ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தாக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் முக்கிய சாட்சியாக ஸ்ரீலங்காவின் ராஜாங்க அமைச்சர் பியால் நிஷாந்த் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்தார். டயானா கமகே தாக்கப்பட்டமை தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுப்பதற்கு நியமிக்கப்பட்ட குழு இன்று கூடிய போது இந்த அறிவிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேராவால் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வளாகத்தில் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தாக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் கூடியதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் ஒளிப்பதிவு கண்காணிப்பு கருவியில் பதிவான சம்பவம் தொடர்பான காணொலியை பார்வையிட்டது.
இதனைத் தொடர்ந்து குறித்த சம்பவத்தின் முக்கிய சாட்சியாக ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் பியால் நிசாந்த அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், குழுவின் அடுத்த அமர்வின் போது விசாரணைக்காக அவர் அழைக்கப்படுவார் எனவும் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அமைச்சர்களும் இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடுத்த விசாரணையின் போது அழைக்கப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குழுவின் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளும் யோசனைக்கும் இன்றைய அமர்வின் போது இணக்கம் காணப்பட்டதாக அஜித் ராஜபக்ஷ கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் இறுதியில் தயாரிக்கப்படும் அறிக்கைக்கு ஏற்ப குற்றவாளிகள் ஜாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என அவர் மேலும் கூறியுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் 6ஆம் தேதி குறித்த குழு மீண்டும் கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் மது போதையில் நுழைந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் முரண்பட்டு உள்ளே செல்ல முயன்ற இருவர் யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். விடயம் தொடர்பில் வைத்தியசாலை பணிப்பாளரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் இருவரையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் சாண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கல்லுண்டாய் வழி குடியிருப்பு திட்ட மக்களுக்கான காண உரிமை பத்திரங்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கல்லுண்டாய் வழியில் அமைந்துள்ள தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் அலுவலகத்தில் நவாளி கிழக்கு மற்றும் மேற்கு கிராம சேவகர் பிரிவைச் சேர்ந்த 54 குடும்பங்களுக்கான காண உரிமை பத்திரங்களை இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர், துறைசார் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஸ்தாபகர் தினம் நேற்றைய தினம் ஆரம்பமாகிய நிலையில் இன்று 2ஆம் நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் உள்ள குறுகிய சிறு மற்றும் நடுத்தர ஆய்வு தொடர்பான நூலொன்றும் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்வின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழக வளாகமெங்கும் காணப்பட்டனர். மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட காயங்கேணி கடற்கரையில் இன்று காலை 7 டொல்பின்கள் கரையொதுங்கியுள்ளன. குறித்த டொல்பின்கள் காயங்களுடன் கரையொதுங்கிய நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வனஜீவராசிகள் திணைக்கள வைத்திய குழுவினர் 7 டொல்பின்களுக்கும் சிகிச்சை அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் நீண்ட நேரத்தின் பின்னர் 7 டொல்பின்களும் பாதுகாப்பாக மீண்டும் கடலுக்குள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீனாவின் சர்ச்சைக்குரிய சியான் 6 கலம் கொழும்பு துறைமுகத்தில். ரணிலின் சீன பயணத்தின் பின்னரான நகர்வுகளில் இந்தியா கரிசனை. கிழக்கில் வாழும் தமிழர்களை சிங்களவர்கள் வெட்டுவார்கள். சுமண ரத்ன தேரரின் கடும் துவேச கருத்தால் அதிர்ச்சி. இரா சம்பந்தன் செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும். திருமலையில் பௌத்த ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் சுமந்திரன் கோரிக்கை. தஞ்சை பெரிய கோயிலில் கோலாகலமாக நடந்த நடராஜ சோழனின் சதய விழா. 1038 பரதநாட்டிய கலைஞர்களின் பங்கேற்புடன் நடன நிகழ்ச்சி. கமாஸ் ஒரு விடுதலை போராட்ட குழு என துருக்கி அரசு தலைவர் பகிரங்கம். ஐநா பொதுச்செயலாளர் நாயகத்தை பதவி விலக கோரும் இஸ்ரேல். காசாவில் இன்றும் 700 பேருக்கு மேல் இஸ்ரேலிய தாக்குதல்களில் பலி. எரிபொருள் இல்லாததால் காசா மருத்துவமனைகள் செயலிழந்தன. இதுடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.